அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, 1974 காங்கிரஸ் ஆட்சியில் கட்சித்தீவை இந்தியா இலங்கையிடம் ஒப்படைத்தபோது தமிழகத்தில் கருணாநிதி தலைமையில் திமுக அரசு நடந்தது. ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்க முதல்வராக இருந்த கருணாநிதி வலுவான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. இப்போது கட்சித்தீவை மீட்க வேண்டும் என்று சொல்வது முதலை கண்ணீர் வடிப்பது போல இருக்கிறது. திமுகவை மீனவர்கள் என்றுமே மன்னிக்க மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். அவங்க கடந்த 4-5 ஆண்டுகளை ஆட்சியில் இருந்தப்ப திமுகவுக்கு முன்பு ஈட்டிய செல்வத்தை கொண்டு மக்களை எல்லாம் அள்ளி செல்லலான்னு பார்க்குறாங்க. எப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிறது 20 லட்சம் பேர், 25 லட்சம் பேர் சொல்கிறப்ப எப்படி 250 கோடிக்கு மேலே அவர்கள் வந்து பழைய மக்களுக்கு பணத்தை வாரி வழங்குகின்ற ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாங்க. மக்கள் செல்வார்களா என்பது தெரியாது, ஆனால் எல்லா பகுதியிலையும் ஒவ்வொரு நபருக்கும் 1000 ரூபாயும் மற்ற இத்தியாதிகள்லாம் செய்து கூப்பிடுகிறார்கள். அவர்கள் என்னதான் கூட்டத்தை அங்கே கூட்டி சென்றாலும் அது தானாக கூடாத வரையில் அது ஒன்று வெற்றியை தராது. எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மாவுடைய கட்சியை கபலீகரம் செய்திருக்கிறார். அந்த ஜனநாயக முறையாக மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் 2017 அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். தொடர்ந்து நாங்கள் நம்பிக்கையோடு போராடி உறுதியாக அம்மாவின் இயக்கத்தை வருங்காலத்தில்